அன்னைக்கு குக் வித் கோமாளி செட்ல இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெங்கடேஷ் பட்டருடைய ஆதரவு மணிமேகலைக்கு தானா? பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில டான்ஸ் மாஸ்டரான ஜானி தலைமறைவாயிருக்காரு. வேட்டேன் பட ஷூட்ல சூப்பரா டான்ஸ் ஆடி கலக்கிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பாக்கலாம். சுயமரியாதை பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இந்த மணிமேகலை இருக்க மாட்டா அப்படின்னு விஜய் டெலிவிஷனை விட்டு வெளியில வந்திருக்கக்கூடிய மணிமேகலை ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து மணிமேகலைக்கு ஆதரவு பெருக பிரியங்காவுக்கு ஒவ்வொரு நாளும் வெறுப்புகள் குவிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் எதையுமே கண்டுக்காம ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றதுக்கு ஃபாரின் போயிட்டாங்க நம்ம பிரியங்கா. பயங்கரமான பேசும் பொருளா மாறி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல அன்னைக்கு என்னதான் நடந்தது அப்படிங்கறதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. திவ்யா துரைசாமி, நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பிரியங்கா தான் அப்படின்னு பிரியங்காவை பாராட்டி பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுக்கு பதில் பேசியிருந்த பிரியங்கா திவ்யா துரைசாமி பத்தியும் பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. விடாம பேசிட்டே இருந்த பிரியங்கா கடைசியில மணிமேகலை என்ன சொல்லணுமோ அதையும் சேர்த்து பேச மணிமேகலுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. அங்கேயே சத்தம் போட்டு நான் பேசுறதுல நீங்க பேசிட்டா நான் என்னத்த பேசுறது அப்படின்னு பிரியங்காவை பார்த்து கத்துனதும் அடுத்த நிமிஷம் கேரவனுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்களா பிரியங்கா. அடுத்த நாள் இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல என்னைய பார்த்து அவ எப்படி கத்தலாம் அப்படின்னு பிரியங்கா பொங்க உடனடியா விஜய் டெலிவிஷன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சேர்ந்து ரெண்டு பேருமே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல மணிமேகல் கிட்ட சொன்னாங்களா, என்னவா இருந்தாலும் பிரியங்காவை பார்த்து நீங்க கத்துனது தப்பு, அவங்க கிட்ட ஒரு சாரி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லதும் அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு தான் அந்த நிகழ்ச்சி நான் தொகுத்து வழங்கணும், அப்படிப்பட்ட சேனலே எனக்கு தேவையில்ல அப்படின்னு உடனடியா மைக்கெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா மணிமேகலை. இதுதான் செட்ல நடந்தது. ஆனா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆயிரம்தான் இருந்தாலும் பிரியங்காவுக்கு அங்க வாய்ஸ் ஜாஸ்தி தான், இந்த ஒரு சீசன்ல மட்டும் தான் பிரியங்கா இருக்க போறாங்க, அதுக்கு அடுத்தடுத்த சீசன்ல எல்லாம் கண்டிப்பா பிரியங்கா இருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டு தான் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க மணிமேகலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துல வெங்கடேஷ் பட்டுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக ரசிகர்கள் பல பேரும் சன் டிவியுடைய குக்கரி ஷோல தயவு செஞ்சு மணிமேகலையை நீங்க எடுத்துக்கோங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ரசிகர்கள் ஒரு போஸ்ட் போடவும் அதுக்கு லைக் கொடுத்து தம்ப் அப் பண்ணிருக்காரு வெங்கடேஷ் பட். இந்த விஷயத்துல தன்னுடைய கருத்து சொல்லிருக்கக்கூடிய ஆங்கர் ரஞ்சு, பிரியங்கா மற்றும் மணிமேகலைக்கு இடையிலான ஈகோ தான் இங்க காரணமா இருந்திருக்கு. நீ ஆங்கரா இருந்தா நீ சொல்றதெல்லாம் கேட்கணுமா, கேட்க முடியாது அப்படிங்கிற மனோபாவத்துலதான் பிரியங்காவுடைய ஆதிக்கம் இருந்திருக்கு. இதே விஷயத்த அவருடைய மனைவி என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிரியங்கா கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த சேனல்ல இருக்கிறதா சொல்லிருக்காங்க, டிடி மனசு வச்சதுனாலதான் பிரியங்கா இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு இர்பான் கூட சேர்ந்துகிட்டு தான் சகோதரி அப்படின்னு பாசம் காட்டினதெல்லாம் ரொம்பவே செயற்கைத்தனமா இருந்தது, ரசிகர்களுக்குமே அது எரிச்சலதான் கொடுத்திருக்கும் அப்படின்னு அவங்க பேசியிருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சினிமா நடன இயக்குநரான ஜானி மாஸ்டர் இப்ப தலைமறைவாயிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. சமீபத்துல வேட்டையின் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாட்டு பட்டி தொட்டிலாம் பட்டை கிளப்பிட்டு இருக்கு. ரசிகர்கள் பல பேரு இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் விட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேட்டையின் பட செட்டில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கு. அப்போ பல இளைஞர்களோட சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சூப்பரா டான்ஸ் ஆடி அசத்தி இருந்திருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகி தலைவர் வேற லெவல்ல மாஸ்க் காட்டுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட லைக்ஸ்கள் குவிஞ்சிட்டு இருக்கு.